ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் அனுராக் கஷ்யப்புடைய கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் பார்ட் 1. தமிழில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேங்ஸ்டர் மூவினா கண்டிப்பாக சுப்பிரமணியபுரம் சொல்லலாம். அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஹிந்தியில் வந்த சுப்பிரமணியபுரம் தான் இந்த கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. சுப்பிரமணியபுரத்தோட இந்த படம் ரொம்ப டீட்டெயிலாக அண்ட் ராவாக இருக்கும். ஒரு தலைமுறையில் ஆரம்பிக்க ஒரு பகை கிட்டத்தட்ட 3-4 தலைமுறைக்கு எப்படி அது கடந்து போகுது, இதனால் எத்தனை உயிர்கள் இழந்து போகிறாங்க, இது நடக்க சுவாரஸ்யங்களாக என்ன, இதை சொல்கிற ஒரு கேங்ஸ்டர் மூவி தான் இந்த கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர். இது கிட்டத்தட்ட 6.5 படம், 3.5 பிடிச்சி 2 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ப்போம், நாளைக்கு நம்ம செகண்ட் பார்ட் பார்ப்போம். அண்ட் இந்த படத்தில் வயலன்ஸ், அடல் கண்டென்ட், ப்ரொஃபான்டிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பிடிச்சா மட்டும் நீங்கள் படத்தை பார்க்கலாம், ஆறு வீடியோ பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க கேங்ஸ் ஆஃப் வசிப்பூருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டை கட்டுறாங்க. ஆக்சுவலி அது யாரோட வீடுனா நம்ம ஹீரோவோட பையனோட வீடு. நம்ம ஹீரோட பையன் செகண்ட் பார்ட்டில் ஒரு பெரிய ஹீரோ மாறுவான். இப்போ வீட்டில் நிறைய பேர் சீரியல் பார்த்துருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க வீட்டுக்கு 4-5 காரம் இறங்குது. பார்த்தா சுல்தான் ஒரு நபர் அந்த வீடு கரோட இறங்குறான். ஸோ இவன் அந்த படத்துக்குற ஒரு முக்கியமான வில்லன் வச்சுக்கோ. இவனுக்கு மேலே ஒரு மினிஸ்டர் இருப்பார், அவர் தான் ஒரு மெயின் வில்லன். ஸோ அவர் அனுப்பி தான் இந்த சுல்தானுங்கிற ஆள் வந்திருக்கான். ஸோ இவன் பட்ட வாழ்க்கையில் வச்சு அந்த வீடு சரமாக சுட்டு தள்ளுறான். ஸோ அந்த வீட்டில் எல்லாரும் அங்கேயே செத்து போற நினச்சிட்டு இருக்கான். பட் இருந்தால் அவன் சந்தேகமாக இருக்குது, உண்மையாகவே ஹீரோ உள்ள உயிரோட தான் இருக்கானா இல்லை செத்து போயிட்டானா, அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேனு ஹீரோ ஃபோன் கால் பண்ணி பார்க்குறான். இன்கேஸ் ஹீரோ ஃபோன் எடுத்தானா அவனும் உயிரோட இருக்கான், இல்லை ஃபோன் எடுக்காமல் ரிங் பாட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோ செத்து போயிட்டு தான் அர்த்தம். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேனு இவன் நம்ம ஹீரோ கால் பண்ணுறான். ரிங்கு போயிட்டே இருக்குது பட் நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் சுல்தானோட ஆட்களும் சரி அவன் செத்து போயிட்டான், வாங்க இங்கேருந்து போவோன்னு அவங்க காரில் அங்கேருந்து போயிடுறாங்க. பட் அந்த ஃபேமிலிக்கு யார் சாகவே இல்லை, எல்லோரும் சேஃப்டியாக ஒரு ரூமில் உட்காந்துருப்பாங்க. பட் அந்த இடத்துல நம்ம ஹீரோ போயிடல. இப்போ இந்த சுல்தானுங்கிற ஆள் ஒரு மினிஸ்டரான கொலை பண்ண சொல்லியிருப்பார். அந்த மினிஸ்டர் கால் பண்ணி, சார் நம்ம ஹீரோ போட்டு சொல்லிட்டேன், பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு சொல்கிறப்ப அந்த ஆள் காலை ஆட்டினாரு. இதை பார்க்க சுல்தானுக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தா சுல்தான் காரில் போகிற வழியில் போலீஸ் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்க சுல்தானுக்கு அப்போ தான் புரியுது மினிஸ்டர் டபுள் கேமான் இருக்கானு. அதாவது சுல்தானை வச்சு நம்ம ஹீரோ போட சொல்லிட்டு அது சுல்தானாக போலீஸை மாட்ட வச்சிருக்காரு. சில நாள் சுல்தான் சமூகத்தில் இருக்கான். இதோட சீன் கட் பண்ணுறாங்க 1941. ஸோ இந்த கதையில் எங்கே ஆரம்பிக்க தெரிஞ்சாதான் இந்த கதை நமக்கு தெளிவாக புரியும். 1941 இந்தியா வெள்ளக்கார கடுமையாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அங்கே இருக்க முஸ்லீம் மக்களே நிறைய கம்யூனிட்டி பீப்புளாக பிரிஞ்சிருப்பாங்க. இந்த கம்யூனிட்டி மக்கள் இங்கே இருக்கணும், இந்த கம்யூனிட்டி மக்கள் இங்கே இருக்கணும், இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாக இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோட அப்பா. இவங்க இருக்கிற அந்த வசிப்பூருங்கிற ஏரியாலேயே சுல்தானா டக்குன்னு ஒருத்தர் இருப்பார். இவர் யாரா ஸ்டார்டிங் ஒருத்தர் சுல்தான் இருப்பல, அவருடைய பெரியப்பா மாதிரி. வெள்ளக்கார ஏதாவது ட்ரெயின் அந்த பக்கமாக கறி கொண்டு போனால் இவங்க ட்ரெயின் வழி மறைச்சிடுவாங்க. அதில் இருக்கிற கறி தானியம் ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நாள் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு தெரிய வருது. பேசாமல் அவன் பண்ணுற வேலை நம்மளும் பண்ணி பார்ப்போமேனு நம்ம ஹீரோட அப்பாவோட சில ஆட்கள் இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரெயின் வழி மறைக்கிறாங்க. இவங்க போய் பார்க்குறப்ப சில தானியங்கள் தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட்டை போட்டு இவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இதுக்கடுத்து உண்மையான சுல்தான் வருவார்ல, அவர் ட்ரெயின் வந்து பார்க்குறப்ப ஒன்றுமே இருக்காது. யோ என்ன ஆச்சு, யாரை ஆட்டை போட்டு கேட்குறப்ப சுல்தானா டக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்து இப்போ வந்தது சுல்தானா டக்குன் தான். அப்போ நம்ம பேர் யூஸ் பண்ணி எவனை வந்து திருடி இருக்கான், இந்த ஒரு கோவம் அந்த ஆளுக்கு இருக்குது. ஸோ அதை எவன் கண்டுபிடிக்கணும்னு அடுத்த நாள் அந்த ஊரில் மார்க்கெட் நடக்கும்ல அந்த இடத்துல போவாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஆட்டிப்பட தானியங்கள்லாம் அங்கே வித்துட்டுருப்பான். ஸோ இருந்தாலும் மெதுவாக அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்தா மூட்டையில் அந்த சீல்லாம் குத்திருக்கும்ல அந்த மாதிரி எழுத்துல எழுதியிருக்கும். ஸோ அவன் கண்டுபிடிச்சிட்றாங்க இவன் வந்து ஆட்டை போகிறான்னு. அதனால் ஹீரோ ஒரு பஞ்சாயத்து மாதிரி கூட்டி வச்சு இங்கே பருப்பா, நீ அவன் பேர் சொல்லி தானியத்தில் ஆட்டை போட்டிருக்க, நாளைக்கு பிரச்சனை வந்தால் அவனுக்கு வரும். ஸோ இதுக்கடுத்து இந்த ஊரில் இருக்க வேணாம், இந்த ஊருட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கேட்க முடிக்கிறான், சார் திடீர்னு ஊரோட்டு போசணும் எப்படி நான் போகிறது, எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலையும் கிடையாது, சாப்பாடுக்கு என்ன பண்ண கேட்குறப்ப, சரி நீ இந்த ஊரோட்டு பேர், இவங்க ஆட்டை போடுவாங்க தானியங்கள், அதுலேருந்து மாதம் மாதம் ஒரு மூட்டை உனக்கு வந்துடும், இதுக்கு உனக்கு ஓகேன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், திருட்டுப்புடி வாங்குறதுக்கு இது எவ்வளோ பெற்று. சரி இந்த ஊரோட்டு காலி பண்ணி போயிடுவோன்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க. ஆனால் அந்த ஒய்ஃபு ஒரு தம்பி இருப்பான், அதாவது ஹீரோட மச்சான். ஸோ இவங்க அந்த பக்கத்து ஊரில் போய் தங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு வேலை வேணும். ஸோ அந்த இடத்துலயே ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்கும், அந்த இடத்துல போய் மணி கணக்கில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வருது, அதனால மச்சாங்கார ஓடி வந்து நம்ம ஹீரோ கூப்பிடுவாரான். பட் அங்கே சூப்பர்வைசர், யோ அதெல்லாம் முடியாதியா, 12 வேலை பார்க்கணும், அப்போதான் விடுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ உட முடிக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோ தெரிஞ்சு, சார் என் ஒய்ஃபு பிரசவளியாக இருக்கான், ப்ளீஸ் என்னை விடுங்கன்னு சொல்கிறப்ப அவ உட முடிக்கிறான். டே உனக்கு வேலை நேரம் எவ்வளோ, 12 தானே, இன்னும் 12 ஆகலை, பெசாமல் கடன்னு நம்ம ஹீரோ உள்ள குறைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நிலக்கரி சுரங்கம் இருக்குல்ல அந்த ஓனர் அங்கே வருவார். இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்து, டே என்னடா பிரச்சனை, அவனை வெளியே விடு, நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ராவில் பார்த்துக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே அனுப்பிச்சிட்றாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போகிறான். ஆக்சுவலாக அந்த மச்சாங்கார காலில் வந்திருப்பான்,
6 மணி வெயிட் பண்ணி தான் இப்போவே வெளியே விட்டுருக்காங்க. இதனால வேகமாக வீட்டுக்கு போய் பார்த்தா அவள் வாய் செத்து போயிருக்கா. பட் சாகருக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இதனால நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான். ஸோ அந்த குழந்தைய மட்டும் எடுத்து வச்சுட்டு அவன் பர்த்டே பார்த்துறான். இன்கேஸ் நம்ம ஹீரோ சீக்கிரம் வந்திருந்தானா அவன் ஒய்ஃபை காப்பாற்றிருக்க முடியும். அப்போ நம்ம ஒய்ஃபோட சாவுக்கான சூப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்க்க போகிறான். எல்லா ஆட்களுக்கு முன்னாடியும் அவனை போட்டு பொலவளம் புழக்கிறான். அவனை மூஞ்சி மூஞ்சியாக குத்தியே அங்கேயே சாகடிச்சிடறான். இதெல்லாம் மேலே இருந்து அந்த நிலக்கரை சுரங்க உணர்வு பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி வந்து இந்த படத்தில் வில்லன் நம்ம வில்லனை கூப்பிடுவோம். வில்லனுக்கு நம்ம ஹீரோட தைரியத்தை பார்க்குற ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அடியால் என் கூட இருன்னு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி பார்த்துக்கிறான். இவன் யாராவது குழப்பம் சொன்னானா நம்ம ஹீரோ போய் கொலை பண்ணி வந்துடுவான். இந்த மாதிரி வேற லெவலில் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இதுக்கடுத்து 1947 வருது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிட்ருக்கு. நம்ம ஹீரோ வந்து வில்லங்கிட்ட வேலை பார்த்து அந்த ஊரில் ஒரு பெரியாள் மாதிரி மாறிட்டு இருக்கான். இவங்க கம்யூனிட்டி சில மக்கள் இருப்பாங்க, அவங்களையே நம்ம ஹீரோ கொலை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒரு நாள் ஹீரோட மச்சான் நம்ம ஹீரோ பார்த்து பேசிட்டு இருக்கான். என்ன மச்சான் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்கள நம்ம கம்யூனிட்டி மக்கள், நீங்கள் அவங்களே கொலை பண்ணுறீங்க கேட்குறப்ப டே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அவங்ககிட்ட அடியாளாக இருக்கேன்னா ஏன் அடியாளாக இருக்கேன், நாளைக்கு அவனை போட்டு தள்ளி அவன் இடத்துக்கு போகணும் இதான் ஆசை. அது காலம் ஒரு நாள் வரும்னு நம்ம ஹீரோ ஃபேமிலிட்ட பேசிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வில்லன் நம்ம ஹீரோ பக்கம் நம்ம ஹீரோட்டுக்கு வந்திருப்பான். பட் இவன் பேசுனதெல்லாம் அந்த வில்லனுக்கு அது கேட்டுருச்சு. இதனால வில்லன் செம கடுப்பில் இருக்கான். நம்ம கூடயே இருந்து நம்மளை கொலை பண்ணி மேலத்துக்கு வர பார்க்குறானா, இவன் அப்படியே அதை கொலை பண்ணணும்னு வில்லன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வில்லன் வரப்போ ஒரு கொடையை கொண்டு வந்துருப்பான். பட் மறந்தாப்போ அந்த கொடையை அந்த வீட்டில் வச்சுட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ எப்படியாவது குழப்பம்னு பிளான் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஹீரோ கூப்பிடுவான். இங்கே பாரு, இந்த மாதிரி வெளியூர் ஒரு வேலை இருக்குது, அந்த இடத்துக்கு போ, ஒரு ஆள் இருப்பார், அவர்கிட்ட பேசி இந்த வியாபாரத்தை முடிச்சுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஹீரோ வீட்டில் இருக்கிறது நம்ம ஹீரோட பையனும் அவங்க மச்சான் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஊரில் ஒரு அடியாள் இருப்பார், அவனை கூட்டி வந்து இங்கே பாரியா நீ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போ, அங்கே போன சின்ன பையனும் அவங்க மச்சானும் இருப்பாங்க. ஸோ நீ அங்கே போய் அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடு, நான் இப்போ ஹீரோ வெளியூருக்கு அனுப்பியிருக்கேன், அங்கே இருக்க ஒருத்தன் ஹீரோ கொலை பண்ணிடுவான், நம்ம இதில் செத்துருவாங்கன்னு சொல்லி வில்லன் நினச்சிட்ருக்கான். அதனால் அந்த வில்லனோட அடியாலும் நம்ம ஹீரோட பையனையும் அந்த மச்சனையும் சாகடிக்க போயிட்டுருக்கான். இந்த பக்கம் அந்த மச்சன் சாப்பிட்டு வெளியே வரப்போ அந்த வில்லன் கொடை விட்டு போயிருப்பால, அந்த கொடை அங்கேயே தான் இருக்கும். அதை பார்த்தோன்னே டே அப்போ வில்லன் இங்கே வந்திருக்கான் போல், நம்ம பேசுனதெல்லாம் அவன் கண்டிப்பாக கேட்டிருக்கான், உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவன் சாகிட்ட கூட்டிட்டு போயிருப்பாங்க, சரி வா நம்ம அந்த வீட்டில் இருக்கோண்ணா, இங்கேருந்து போயிடுவோன்னு அந்த மச்சான பையனை அங்கேருந்து போயிடுறாங்க. கரெக்டாக அதே நேரம் பார்த்து வில்லனோட அடியாள் அங்கே வரான். வந்து பார்த்தா வீட்டில் அந்த பையனும் இருக்க மாட்டாங்க, அந்த மச்சனும் இருக்க மாட்டான். இதனால் அந்த அடியாளுக்கு என்ன பண்ண தெரியாமல் வந்திருக்கோம், அவங்கள குழப்பணும்னு சொன்னால் வில்லன் நம்மளை கொண்டுருவான், அதனால் போய் சொல்லுவோன்னு சார் நான் அந்த வீட்டுக்கு போனேன், அந்த பையனையும் மச்சானையும் துண்டு துண்டை வெட்டிட்டேன், அதோட இடத்துல போச்சுக்கோன்னு சொல்கிறப்ப நம்ம வில்லனுக்கு ஹாப்பியாயிருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை வெளியூருக்கு அனுப்பியிருப்பாங்களே, அவர் ஹோட்டலில் தங்கிட்டு இருப்பான், ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோ போட்டு தெரியுறாங்க. ஸோ ஒரு வழியாக வில்லன் நம்ம ஹீரோ ஃபேமிலி அழிச்சு நினச்சிட்டு இருக்கான். பட் ஹீரோட பையன் அங்கே தப்பிச்சு போயிருப்பான். இதனால் அவன் மனசில் ஒரு வெறி இருக்கும், எங்கள் அப்பனை ஒருத்த கொலை பண்ணியிருக்கான், அவனை பழிவாங்க விட மாட்டேன்னு சின்ன வயசுலேயே மொட்டை அடிச்சுக்குவான், அவனை எப்போ கொலை பண்ணணும் அப்போ தான் முடி வளர்ப்பேன், அது வரைக்கும் முடியும் வளர்க்க மாட்டேன்னு இவன் சின்ன வயசுலேருந்து ஒரு கோபத்தில் இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ செத்து போயிட்டால அதனால் இதுக்கடுத்து அவங்க பையனை ஹீரோன்னு சொல்லுவோம். இப்போ அப்படியே 1960-61 அந்த வில்லன் நிலக்கரி ஃபேக்டரி வச்சுருந்தால, அது போக அரசில் இறங்கிறான், அந்த ஊர் மக்கள் ஓட்டெலாம் கேட்டு எப்படியும் மினிஸ்டராக ஆயிடுறான். ஆனால் அதாவது அந்த வில்லன்கிட்ட ஒரு பையன் இருப்பான், அவனை அரசில் சேர்த்து அவனை மினிஸ்டராக மாற்றிடுறான். ஆக்சுவலி ஸ்டார்டிங்னு சொல்லியிருப்பில்ல சுல்தான் ஒரு ஆள் மினிஸ்டர் கால் பண்ணி பேசுவார்னு, அந்த மினிஸ்டர் தான் நம்ம வில்லனோட பையன். இப்போ அவங்க அந்த ஊரில் ஒரு பெரிய ஆளாக இருக்காங்க, காசு பணம் செல்வா கடியான்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. அது போக நிலக்கரி ஃபேக்ட்ரிக்கும்ல அதுலேயும் சில கோல்மால் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு கிலோ நிலக்கரி இருக்குன்னா அது ஒரு கிலோ வீட்டு தான் வரும், இதே தண்ணிக்குள்ள முக்கி எடுத்தோம்னா அது 1.5 கிலோ நிலக்கரியாக மாறிடும். ஸோ இது மூலியவங்க நிறைய லாபம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கான். அண்ட் நம்ம ஹீரோக்கு அவங்க கம்யூனிட்டியில் ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க. ஸோ அவளோட கல்யாணம் பண்ணி நம்ம ஹீரோ ஹாப்பி தான் வளர்ந்துட்டுருப்பான். பட் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும், எங்கள் அப்பனை கொண்டவனை பழி வாங்கி ஆகணும்னு இவர் ஒரு பிளானில் இருப்பான். அண்ட் அவங்க அப்பாவோட மச்சா இருப்பார்ல இப்போ உனக்கு மாமாவார், ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் நிறைய பிளான்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வில்லன் அவன் நிலக்கரிலாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்களே, ஸோ இவங்க வழிமுறைச்சி இவங்க நிலக்கரி ஆட்டி போட்டு போயிடுவாங்க. ஸோ இதை பார்க்குற வில்லன் நினச்சிக்கோனா ஒருவேளை கவர்மெண்ட் அதிகாரம் இருப்பாங்க போல, அவங்க தான் வழிமுறைச்சி அந்த நிலக்கரை சீஸ் பண்ணியிருக்காங்க போல இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பான். பட் போக போதும் தெரியுது இந்த மாதிரி நம்ம ஏரில் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் அந்த மாதிரி பண்ணுறான்னு நம்ம வில்லனுக்கு ஒரு கோவம் வருது. அண்ட் அது போக வில்லன் ஒரு லேண்டு வாங்கலான் இருப்பான், அந்த லேண்டு இவனுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வாங்கி வச்சிருவான். இதை பார்க்க வில்லனுக்கு ஒன்றுமே புரியல, எவன்டாவேன் நம்ம லேண்டே வாங்குறதுக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லி அவனை பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோவும் வில்லனை பார்க்க போகிறான்.
இப்போ தான் பல வருஷம் கழிச்சு அவன் பகைய தீக்க போகிறான் நினச்சிட்டு இருக்கான். சின்ன வயசில் அவர் கொடையை விட்டு போயிருப்பாள், அந்த கொடையை எடுத்துகிட்டு போய் அவன் மாதிரி கெத்தாக இறங்குறான். இதை பார்க்குற வில்லனுக்கு புரிஞ்சு போயிருது, நம்ம ஒரு ஆளை கொலை பண்ணோம், அவனோட பையன் தான் இங்கே இருக்கான்னு. பட் அவனுக்கு சந்தேகம் வருது, இவர் அடியால் அனுப்பி தான் அந்த பையனை கொலை பண்ண சொன்னாங்களே, இவன் எப்படி உயிரோட இருக்கான்னு நம்ம வில்லனுக்கு சந்தேகம் வருது. பட் அதை எதையும் இப்போ பெருசுப்படுத்தாமல் உள்ளே போய் பேச்சு நடத்திட்டு இருக்காங்க. பார்த்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம ஹீரோ சாதகமாக தான் இருக்குது. அவள் லேண்ட் வாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த லேண்ட் கண்டிப்பாக வில்லனுக்கு கிடைக்காது. இதனால் வில்லன் கோவப்பட்டு நம்ம ஹீரோ திட்ட ஆரம்பிச்சிடான். நம்ம ஹீரோ தான் வில்லன் மேலே சம்ம கடுப்பு இருக்கும்ல, அந்த கடுப்பு இப்போ தீர்த்துக்கலான்னு அவனை போட்டு அடியே நடிக்கிறான். ஸோ அங்கே இருக்கிற போலீஸும் நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ நம்ம வில்லன் கடுப்பாகி அங்கேருந்து வெளியே வரான். இதுக்கெல்லாம் காரணம் வில்லனோட பையன்தான். அவனை போட்டு அடியே நடிச்சு, ஏண்டா எல்லாத்துக்காரும் நீ தான்டா, நீ மட்டும் ஒழுங்காக லேண்ட் வாங்கியிருந்தா இப்போ கண்ட நாயில் என்கிட்ட வருமா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு அவனை போட்டு அடியே நடிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போகிறான். நம்ம ஹீரோ கல்யாணம் ஆகிருக்கும்ல, கல்யாணமாகி இப்போ ரெண்டு பசங்க வர இருக்காங்க, அவங்களோட ஜாலியாக தான் இருக்கான். பட் மினிஸ்டர் அடிச்சனால நம்ம ஹீரோ அவனுக்கு கேஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருக்கணும்னு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கெத்தாங்க எல்லாரையும் பார்த்து, ஏ நான் யாரும் தெரியுமில்ல, மினிஸ்டரை கை நிட்டு அடிச்சுவேன், எவனும் என்கிட்ட அம்பளாக வச்சுக்காதீங்கன்னு நம்ம ஹீரோ பாட்டு உள்ளே போயிட்டுருக்கான். பட் நம்ம ஹீரோக்கு அந்த ஜெயிலுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, எப்படியாவது வெளியே போகணுன்னு ஒரு பிளான் போட்டுருக்கான். அப்போ அந்த ஜெயிலே வெடிமுது சிறு ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட பார்த்து, சரி நாட்டு வெடிகுண்டு செய்ய உனக்கு என்னென்னலாம் தேவை, அந்த பொருட்களும் ஜெயிலில் கொண்டு வரேன், நீ எனக்கு நாட்டு வெடி ரெடி பண்ணி தெரியா, நம்மளால் எங்கே எஸ்கே போய் போகிறோன்னு சொல்கிறப்ப அந்த ஆள் சரி சொல்கிறான். அந்த ஆள் வெடிமருந்து செய்கிறதுக்கு சல்ஃபர் வேணும், பொட்டாசியம் வேணும், சில ஆணி மாதிரி இரும்பு பொருட்கள் வேணும்னு சொல்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோ அந்த விஷயத்த அவன் பொன்னாட்டிகிட்ட எப்படி கடத்திடுறான், அவன் பொன்னாட்டி சாப்பாடு கொண்டு வர கேரியரில் அந்த பொருட்களை அடிக்க வச்சிடறா, அதை அப்படியே அவங்களோட மூத்த பையன் கொடுத்து எப்படியோ சாப்பிட மாதிரி உள்ளே அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த கேரியரில் வாங்கி அதை அந்த வெடிமருந்து செய்கிட்ட கொடுத்துட்றான். அவன் அதெல்லாம் வச்சு வெடிகுண்டில் செஞ்சிடறான். இப்போ நைட் போலீஸ்லாம் தூங்குறப்ப இவங்க ஸ்டேஷனில் பாம்பு போட்டுறாங்க. ஸோ இதனால் போலீஸ்லாம் ஒரு கலவரம் மாதிரி போயிட்டுருக்கு. அந்த சாக்கில் நம்ம ஹீரோ எப்படி அங்கே தப்பிச்சு ஜெயிலில் விட்டு வெளியே போயிடுறான். பட் இப்போ அவன் வீட்டுக்கு போனால் எப்படி போலீஸ் கண்டிப்பாக அங்கே வந்துடுவாங்க, அதனால் வேற எங்கேயாவது தங்குறோன்னு பக்கத்தூர் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பார், அவன் வீட்டில் தங்கிட்டு இருக்கான். ஸோ சில மாதங்கள் அவங்க தங்கி ஆகணும், அதனால் அங்கே இருக்கலான்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான். வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவர் ஈமாசன் தான். அவங்கள பார்த்தோன்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலி கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ ஒரு செக்ஸ் அடிக்ட் மாதிரி தான். அடிக்கடி ஒய்ஃபுக்கு தெரியாமல் ப்ராஷன் பண்ணுறவங்க இடத்துக்கு போவான். இது ஒரு நாள் அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு அவன் செருப்பால் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீமாசனை பார்த்தோன்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஆசை வருது, தொடர்ந்து அவங்கள சைட் அடிச்சுட்டே இருக்கான். அப்படியே இந்த பக்கம் போலீஸ்லாம் நம்ம ஹீரோடுக்கு போகிறாங்க. ஹீரோட ஒய்ஃப் வெளியே வந்து என்னென்னு கேட்குறப்ப, ஏ உன் பூசை வீட்டில் இருக்கானா, ஜெயிலும் தப்பிச்சு போட்டேன்னு சொல்கிறப்ப எனக்கு எதுவும் தெரியாது, அவன் வீட்டில் சொல்லி போலீஸ் அங்கே அனுப்பிச்சிடா. சிவில் சில மாதங்கள் கழிச்சு நம்ம ஹீரோ வருவான்னு பார்த்துட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ வரவே இல்லை, தொடர்ந்து அந்த வீட்டில் அந்த பொண்ணோட தங்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பொண்ணுக்கும் போக போக நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருது. ஒரு நாள் நம்ம ஹீரோ தூங்குறப்ப இந்த பொண்ணு பக்கத்தில் வரா. ஸோ ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு ஃபிசிக்கல் டச் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ ரெண்டாவதா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம இல்லைனா காட்டுறாங்க, நம்ம ஹீரோ சின்ன வயசு சாகடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி வச்சிருப்பாள், அந்த ஆள் கூட சாகடிக்க வந்திருப்பாள். இப்போ அந்த ஆளை கூப்பிட்டு, அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை கொலை பண்ண அனுப்பிச்சிருந்தானே, அந்த பையனோட பொண்ணு எங்கே இருக்குது, வந்து எனக்கு காட்டு சொல்கிறப்ப இந்த ஆள் பயந்துட்டு இருக்கான், இல்லை சார் நான் அப்போ உனக்கு துண்டு துண்டை வெட்டி போட்டேன், பட் எங்கே போட்டேன்னு மறந்துச்சுன்னு சொல்கிறப்ப நம்ம இல்லை நான் கடந்த சப்பு நடந்துடுறான். இங்கே பாரு போய் சொல்லலாம், பட் ஓரளவு சொல்லக்கூடாதுன்னு அவர் அங்கேருந்து அனுப்பி வச்சிடறான். ஸோ எப்படியாவது நம்ம ஹீரோ குழப்பமே ஆகணும்னு இவனும் வெளியில் இருக்கான். இந்த பக்கம் அந்த மத ஒய்ஃபுக்கு செம கோபமாக இருக்குது, ஏன்னா ஹீரோ வீட்டு போய் கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் போனாவே இன்னும் வீட்டுக்கு வரல, அங்கே போய் இன்னொரு பொண்ணை பார்த்து அவளை கல்யாணம் அவங்க கூட வந்துட்டுருக்கானா, இந்த ஒரு கோபம் அந்த ஒய்ஃபுக்கு இருக்குது. ஆனால் அதுப்போ அந்த ஒய்ஃபுக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க. மூத்த பையன் இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர் தான், பட் செகண்ட் பையன் தான் அடுத்த ஹீரோ, அதான் நம்ம பேட்ட வில்லன். அவன் சின்ன வயசு ஆகிறப்ப அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் மாதிரி போட்டு அந்த ஊரில் ஐஸில் வைப்பாங்களே, அந்த ஆள் அவளால் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான், இன்னொருத்த ஐஸ் ஆடை போட்டு போயிடுவான், இந்த மாதிரி பிளான் பண்ணி ஐஸில் ஆடை போட்டு தின்னுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு நாள் ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த ஊரில் ஒரு தியேட்டர் இருக்கும், அதுக்கு வெளியே ஒரு பொண்ணு எப்போ நின்றுட்டு படம் பார்க்கலான்னு இருப்பா. அங்கே இருக்க ஆளுகிட்ட, அண்ணே இப்போ தான் அந்த படத்தை பார்த்தேன், பட் இன்னொரு வாட்டி பார்க்கணும் ஆசையாக இருக்குது, ப்ளீஸ்ண்ணே எனக்கு சேர்த்து டிக்கெட்டு போடுங்கன்னு ஒரு ஒருத்தருக்கிட்டே கெஞ்சி கட்டிட்டுருப்பா. இதெல்லாம் அந்த பையன் பார்த்துட்ருப்பான். ஆக்சுவலாக அந்த குட்டி பொண்ணு யாருன்னா நம்ம காலாக கண்ணமாக இருக்காங்களே அவங்க தான். ஸோ சின்ன வயசுலேயே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு லவ் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட ஊரில் தங்கி ஆரம்பிச்சிட்றான். அந்த ஊரில் தான் பஞ்சத்தினால தான் போதும், இவன் சால்வ் பண்ணி அங்கே ஒரு கேங்ஸ்டர் மாறிட்டு இருக்கான். நான் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன்ல, இங்கே இருக்கிற மக்கள்லாம் சில கம்யூனிட்டி பீப்புளை புரிஞ்சிருப்பாங்கன்னு, அதில் ஒரு கம்யூனிட்டி மக்கள் இன்னொரு கம்யூனிட்டி மக்களோட பெண்களை தூக்கிட்டு போயிடுவாங்க.
அவங்கள ரேப் பண்ணுறது, அவங்கள தூக்கிட்டு போய் துன்புறுத்துறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருப்பாங்க. அழகாக சில பெண்கள் வந்து நம்மளோட கம்மன் கொடுத்துட்ருப்பாங்க, சார் இந்த மாதிரி அந்த ஊரில் சில ஆட்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் கேட்டால் ஒரு ஆள் இருக்கான், அவன் பேர் சுல்தான், அவன் தான் இந்த ஊரில் நிறைய மாட்டுக்கறி கடலாம் வச்சுருக்கான், அவங்களால எங்களால் வீடு விட்டு வெளியே வரணும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்ருக்கான். பட் இவன் பார்வெல்லாம் ரீமாசன் மேலே தான் இருக்கும், அவங்க இடுப்பை பார்க்கறது, அவங்க பின்னாளக பார்க்கறதுன்னு இப்படியே பார்த்துட்ருப்பான். பட் இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்கிறது காது கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அதனால் சுல்தானோட ஆட்களை விடக்கூடாதுன்னு இவன் இடத்துக்கு போவான். ஸோ இப்போ இந்த சுட்டில் ஞாபகம் தெரியுதா, ஸ்டார்டிங்கில் கூட ஒருத்தர் நிறைய கண்ணில் எட்டு வந்து நம்ம ஹீரோட சுட்டு தள்ளியிருப்பாள். ஸோ அந்த சுல்தான் தான் இந்த சுல்தான். ஸோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் அவன் நிறைய கறிக்கடலாம் வச்சுருப்பான், அந்த இடத்துல போய் நிறைய வெடிகுண்டுலாம் போட்டு அந்த இடத்தோட தகவல் தெரிஞ்சிருவான். அது போக சுல்தானோட சில ஆட்களாக இருப்பாங்க, அவங்க தான் அந்த பொண்ணுகளை ரேப் பண்ணுறது இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களை கொண்டுட்டு போய் கத்திர எடுத்து கொண்டுருவான், அவங்கள பீஸ் பீஸாக வெட்டி சுல்தானோட கறிக்கடை இருக்கும்ல அங்கேயே போட்டு மாட்டுக்களோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவான். இந்த மாதிரி சுல்தானுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நம்ம ஹீரோ பண்ணிகிட்ருக்கான். இதனால் சுல்தானுக்கும் நம்ம ஹீரோமான செம்ம கோவம் இருக்கும். இந்த பக்கம் ஹீரோ ரெண்டு வீட்டுக்கு மாற்றி மாற்றி போவான், ஒரு 5 மாதம் இந்த வீட்டில் இருப்பான், இன்னொரு 5 மாதம் ரெண்டாவது பொண்ணு வீட்டில் இருப்பான். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கிறப்ப ரெண்டு பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்காது. இவன் அந்த பொண்ணு நெருங்க போனால் ஏன் இப்போ இங்கே வந்த, அதான் அவள் இருக்கல அவகிட்ட பொண்ணு, ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க. இதனால் நம்ம ஹீரோக்கு ரெண்டு வீட்டுக்கு வர பிடிக்கவே பிடிக்காது. அதுலேயே முக்கியமாக மொதல் வைஃபுக்கு, நம்ம ஹீரோ எப்பயுமே ரீமாசன் வீட்டில் தான் இருப்பான், அதனால் இவள் கடுப்பாகி இவள் தனிமையில் தான் இருப்பாள். அப்போ நம்ம ஹீரோ சின்ன வயசு ஒரு மாமா வளர்த்துருப்பார்ல, அவர் தான் அந்த மத ஒய்ஃபோட இருப்பார். சிவருக்கு அந்த பொண்ணு ஒரு ஆசை இருக்கும். ஸோ போக போக அந்த பொண்ணு கூட பழக ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு எத்தனை பசங்கன்னா மொத்தம் 5 பசங்க, மொத ஒய்ஃபுக்கு 4 பசங்க, அது போக ரீமாசன் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், எனக்கு ஒரே ஒரு குழந்தை போதுன்னு நம்ம ஹீரோ நெருங்கிட விட்டுறாங்க. ஸோ இப்போ மொத்தம் 5 பேர். இப்போ அந்த ஒய்ஃப் தனிமையில் இருக்காங்களே, அந்த விஷயத்தை பயன்படுத்தி அந்த மாமா கூடக்கெல்லாம் பார்த்துட்ருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ 2வது பையன் இருப்பாள், அவன் மூச்சா போகலான்னு வெளியே வந்து பார்த்துட்ருப்பான். பார்த்தா இவங்க அம்மாவும் மாமாவும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து கோவத்தில் கதை திறந்துட்டு போயிருப்பான். இதை பார்க்குற அவருக்கே ஒரு குற்றணிச்ச மாதிரி இருக்குது. சே போயும்பு இப்படி பண்ணிகிட்டு இருக்கமே, அவள் என்னதான் நம்ம மருமக மாதிரி, அவன் முன்னாடி ஒரு பழையிருக்கமே சொல்லி அவனுக்கு ஒரு கோவம் வருது. ஸோ வீட்டுக்கு போய் சாட்டை எடுத்து அவனை அவனை அடிச்சுக்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ண நம்ம வில்லனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ தலைமுறைவாக தானே இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்னு நம்ம வில்லனுக்கு தெரில. அதனால் ஹீரோட மூத்த பையனை கூப்பிட்டு, தம்பி இங்கே வா, இப்போ நீங்கள் வறுமையில் தானே இருக்கீங்க, இந்த 1000 ரூபாயை வச்சுக்கோ, இது உங்கள் அம்மாட்ட கொடுத்து கொஞ்சம் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ. ஆமாம், இப்போ உங்கள் அப்பா எங்கே இருக்காரு, உனக்கு அதை பற்றி தெரியுமான்னு கேட்குறப்ப அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அம்மாட்ட அந்த காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போவான். அவங்க அம்மாட்ட அதை கொடுக்குறப்ப அவங்க அம்மா இது யார் கொடுத்தான்னு கேட்குறான். வில்லன் கொடுத்தான்னு தெரிஞ்சோடனே அவங்க அம்மாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. வழக்கு மாற்ற எடுத்து அவங்க மூத்த பையனை போட்டு அடியை அடிக்கிறாங்க. ஏண்டா உங்கள் அப்பா உயிரோடு தானே இருக்கான், நான் என்ன அவங்க கூட போனேன்னா, அப்புறம் ஏன்டா அவங்களுக்கு ஒரு காசில் வாங்கிட்டு வரீங்கன்னு அவனை போட்டு வழக்கு மாற்றி அடியில் அடிச்சிட்ருக்காங்க. அடித்த கொஞ்ச நேரத்துலேயே இவங்க உங்கள் பையனுக்கு மனசு விட்டுட்டுருக்காங்க. இப்படியே நாட்களில் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ போக போக அப்படி ரியாலிட்டிக்கு வந்துட்டுருக்கான். அந்த ஊரில் வேற லெவல் தொழில் பண்ணி ஒரு பெரியால் வளர்ந்துட்டுருக்கான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கு நிறைய பசங்க இருக்காங்களே, ஸோ எல்லாரையும் வச்சு ஒரு இரும்பு பிஸ்னஸ் இருக்கும். அந்த மாதிரி பண்ணி அந்த ஊரில் பெரியால் வளர்ந்துட்டுருக்கான். இதை பார்க்க நம்ம வில்லனுக்கு செம கடுப்பாது. இப்போ நம்ம ஹீரோக்கு மாத்திரம் 2 வில்லங்க, ஒருத்தர் இந்த அரசியல்வாதி வில்லன், இன்னொரு சுல்தானுங்கிற அந்த ஆள், எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்துறாங்க. இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேரோட எதிரியுமே இப்போ ஹீரோ தான். ஸோ அவனை அப்படியே அழிக்கணும்னு இவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஊரில் ஒரு பெரிய ஆளாக இருக்கான். நம்ம ஹீரோட பசங்க வர பெருசாக வளர்ந்துட்டாங்க. அதில் மொதல் பையன் தான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ எது சொன்னாலும் அவன் கண்டிப்பாக செஞ்சிருவான். 2வது பையன் தான் நம்ம பேட்டா வில்லன். ஒரு நாள் நம்ம ஹீரோ தொழில் பண்ணிட்டுருக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம சுல்தான் வரான். நம்ம ஹீரோ கண்டு ஷூட் பிளான் பார்க்குறப்ப மொதல் பையன் தள்ளி விட்டுறான். அவங்க அப்பாவை எப்படியே தள்ளி விட்டு இவன் இந்த குண்டை வாங்கிக்கிறான். பட் அவனுக்கு அவ்வளோதான் பெருசாக அடி போட்டிருக்காது, லைட்டாக வயிற்றில் மட்டும் அடி போட்டிருக்கோம், அதெல்லாம் அவன் சேஃபாக இருப்பான். இதனால் நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாகுது. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோட 2வது பையனை கட்டுறாங்க, அதாவது நம்ம பேட்டா வில்லன். அவனுக்கு இந்த மாதிரி கேங்ஸ்டர் வாழ்க்கை அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இவன் போட்டு நார்மல் மனுஷனா ஹாப்பியாக நினச்சிட்டு இருப்பான். தினமும் தேட்டருக்கு போய் படத்தை பார்த்துட்டு இருப்பான். பட் இவன் போகிறது படத்தை பார்க்க கிடையாது, அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்க. சின்ன வயசுல கூட ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாள், அந்த பொண்ணு ஒரு சினிமா பைத்தியம், தினமும் ஒரு ஷோ விடாமல் எல்லா படத்தையும் பார்க்க வந்துடும். அந்த மாதிரி இன்றைக்கி வரப்போ இவனும் பார்த்துட்டே இருப்பான். வேறு யாரும் இல்லை, நம்ம காலா கண்ணம்மா தான். ஸோ இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ குறிச்சும் தெரிய வருது, வெளியூரில் ஒருத்தன் 2 லட்ச ரூபாய்க்கு 6 கன்று விற்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 1 கன்று 1.5 லட்சம் வரும். அப்போ ஒருத்தர் 6 கன்று 2 லட்சத்துக்கு விற்கிறான்னா அது நமக்கு லாபம் தானே, வாங்கிட்டு யாரும் அனுப்பலான்னு சொல்லி மொதல் பையனை பார்க்குறான். பார்த்தா மொதல் பையனுக்கு தானே குண்டடி போட்டிருக்கு. ஸோ அவனை அனுப்ப முடியாதுன்னு நம்ம பேட்டை வெளில அனுப்புகிறாங்க. ஸோ அவன் அந்த இடத்துக்கு போய் அந்த கன்று வாங்க போகிறான்.
அந்த ஆறு கண்ணில் ஒரு கண் எடுத்து இவங்ககிட்ட ஒரு கீ இருக்கும், அதில் சும்மா ஒரு சிம்பிளமாக அரைஞ்சிட்டு இருக்கான். அதுக்கடுத்து சினிமாவில் இப்படி ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா ரிகர்சல் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கடுத்து அந்த ஆறு கண்ணு வாங்கி ட்ரெயினில் போயிட்டுருக்கான். பட் அந்த நேரம் வந்து ட்ரெயினில் சில போலீஸில் வந்துடுவாங்க. அந்த பையனை பார்த்து, டேய் பேக்கில் வச்சுருக்க, திறந்து காட்டு சொல்கிறப்ப இவனு திறந்து காட்டிடுவான். பார்த்தா உள்ளே ஆறு கண் இருக்கும். ஏண்டா கண்ணா கடத்துற, வாடான்னு சொல்லி நம்ம ஹீரோட ரெண்டாவது பையனை ஆஸ் பண்ணி கொடுப்பிடுவாங்க. இதனால் நம்ம ஹீரோ செம கடுப்பாக இருக்கும். அண்ட் அவன் குடும்பத்துக்குள்ளேயே சில பிரச்சனை இருக்கும். ஏன்னா சில மாதம் அந்த பொண்டாட்டி வீட்டில் இருக்கான், சில மாதம் இந்த பொண்டாட்டி வீட்டில் இருக்கான். எதுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கணும்? பெருசாம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் என்ன, அதனால் இதை எப்படி பேசி பார்ப்போம்னு ரெண்டாவது ஒய்ஃப் வீட்டுக்கு போகிறான். இங்கே பாரு, என்னால் அங்கிட்டிக்கிட்டு அலைய முடியல, பெருசாம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருங்க, வேணா கிச்சனோட தனித்தனியாக கட்டி தந்துடுறேன், நீ உனக்கு என்னமா சமைச்சிக்கோ, அவளுக்கு என்னமா சமைச்சிக்குவா. ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கன்னு சொல்கிறப்ப ரீமாசனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவன் அந்த வீட்டுக்கு போனால் எல்லாம் ரெண்டாவது தரம் அந்த மாதிரி கேள்வி பண்ணுவாங்களே, அதனால் வரமாட்டேன்னு இவன் அங்கே தான் இருப்பா. பட் நம்ம வீரை வற்புறுத்தி, நீ வரமாட்டில, எனக்கு அங்கே நாலு பசங்க இருப்பாங்க, நைட்டு உங்களோட நெருங்கலாம் பார்த்தா கூட ஒரு பையன் இருக்கால அதுவே போதும் சொல்லி நீ தடுத்துட்டு இருக்கீல, அதெல்லாம் உங்கள்கிட்ட வரமாட்டேன், நான் இதுக்கடுத்து அவ வீட்டில் இருந்துக்கிறேன்னு நம்ம ஹீரோ அவ வீட்டில் இருந்துட்டுருக்கான். இதனால் செகண்ட் ஒய்ஃபுக்கு நம்ம ஹீரோமல் செமக்கோ வருது. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோட ஃபஸ்ட்டு பையனை காட்டுறாங்க. அவள் அடிக்கடி மசூதெல்லாம் போயிட்டுருப்பாள், அப்போ அவங்க ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோட வில்லன் இருக்காள் சுல்தான், அவனோட தங்கச்சி தான் இது. பட் இருந்தாலும் இந்த பொண்ணை கேட்டு பார்ப்போன்னு அந்த பொண்ணோட அப்பாவை பார்க்க போகிறான். சார், நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் வேணா எங்கள் அப்பாட்ட பேசி பார்க்குறேன், நீங்கள் உங்கள் பொண்ணை தரீங்களா கேட்குறப்ப அந்த ஆள் கோவந்த வருது. டே, உனக்கு பிரச்சனை தெரியும்ல, உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, சுல்தானுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஊருக்கே தெரியும், அப்படி இருந்தமா என் பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன்னு கேட்குறப்ப இங்கே பாருங்கள், எனக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த சுல்தான் என்ன பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை, நம்ம எல்லோரும் அல்லாவை கும்பிட்றோம், அல்லா என்ன சொல்லியிருக்காரு, மற்றவங்க மேலே விரோதத்தை வளர்க்காம மற்றவங்க மேலே அன்பு செலுத்துங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காரு, அதனால் அதெல்லாம் மறந்து அவங்க பொண்ணை தரதான் தாங்கன்னு அவன் அங்கேருந்து போயிடுவான். இதை பார்க்குற அவங்களுக்கும் பரவாயில்ல, இப்போ ரெண்டு கிட்டும் ஒன்று சேர்ந்தால் பகை நின்றுமோ, இந்த இடம் அவங்களுக்கு தோணுது. இதனால் ஹீரோட மூத்த பையனுக்கும் சுல்தானோட தங்கச்சி கல்யாணிச்சே பண்ணுறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கான். பட் ஹீரோட ரெண்டாவது பையன் இப்போ ஜெயிலில் இருக்கான். அதனால் அண்ணங்கிற தம்பி மீட் பண்ணி, டேய் சாரிடா, இப்போ நீ ஜெயிலில் இருக்க, அதனால் அவனுக்கு கல்யாணத்தை கூப்பிட முடியல, என்னை மடிச்சிருவேன்னு சொல்லி வெறும் பத்திரிக்கை கூட கொடுத்துட்டு போயிடுறான். அந்த தம்பிக்கு ஒரு கோவம் இருக்குது. இப்படியே சில மாதங்கள் அவன் ஜெயிலில் இருக்கான். ஜெயிலில் விட்டு ஒளிந்ததுக்கப்புறம் அவன் திரும்ப அந்த அண்ணன் தான் இருக்குது. நம்ம அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோமே 2 லட்சம் ரூபாய்க்கு ஆறு கண் வாங்கிட்டு வரேன்னு, அது வாங்க வீட்டுக்கு போகலாமா, திரும்ப அந்தாலும் மீட் பண்ணுன்னு சொல்லி இவன் கண் வாங்கியிருப்பாள், அந்தாலும் மீட் பண்ண போகிறான். பழைய விட 2 லட்சத்துக்கு கொடுத்து ஆறு கண் வாங்குறான். அந்தாலும் ஆறு கண் வைக்கிறாரு. இவன் அந்த கண்ணெலாம் பார்த்துட்ருக்கான். பார்த்தா ஸ்டார்டிங் கண் வாங்குறப்ப அந்த கண்ணில் கிருகியிருப்பாள், அதே சிம்பிள் இங்கே இருக்குது. இதை பார்க்குற அவன் பேட்டர்னு கோவம் வருது. அன்னைக்கு போலீஸ் நம்மகிட்ட சீஸ் பண்ணி கொண்டு போனாங்க, அப்போ அதே கண் எப்படி இவங்ககிட்ட வரும்? அப்போ இவன் ஏதோ ஒரு ஃப்ராடலில் பண்ணிகிட்டு இருக்கான். நம்மக்கிட்ட ஆறு கண்ணை விற்கிறது, அப்புறம் போலீஸை வச்சு நம்ம லாஸ் பண்ணிக்கிறது, திரும்ப அந்த ஆறு கண்ணை வாங்கி மற்றவங்கள்ட்ட விற்கிறது, இந்த மாதிரி ரொட்டேஷனில் நிறைய இது பண்ணி வச்சுருக்கான். அதனால தான் ஆறு கண்ணை ஈஸியாக 2 லட்சத்துக்கு தரானுன்னு அவனுக்கு செம்ம கோவம் வருது. இப்போ இவனால் ஜெயிலில் போட்டிருப்பாங்களே, அந்த கோவத்தில் அதால் அங்கேயே சாகடிச்சிருவான். இப்போ அந்த கண்ணெல்லாம் வாங்கி மறுபடியும் ட்ரெயினில் கொண்டு போயிட்டு இருக்கான். பட் திரும்ப போலீஸ் வந்தால் இவன் லாஸ் கொண்டு போயிருவாங்களே, அதனால் ட்ரெயினில் இருக்க டாய்லெட் போயிட்டுருக்கான். அங்கே மேலே சில ஸ்கூலாக இருக்கும், அதெல்லாம் திருகி விட்டு மேலே அந்த பேக் வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இம்பாட்டு சீட்டில் உட்காந்துட்ருக்கான். வழக்கமாக போலீஸ் வந்து, டே நீ அன்றைக்கு மாட்டோம் வந்தானே, பேக்கை காட்டு, கண்ணெலாம் செக் பண்ணி சொல்கிறப்ப பேக்கை பார்க்குறாங்க, பார்த்தா துணி மட்டும்தான் இருக்கும். ஸோ கண்ணை வேற எங்கேயா ஒழிச்சிச்சுக்கான்னு சொல்லி போலீஸில் அங்கேருந்து போயிடுறாங்க. பட் ஒரு போலீஸ் மட்டும் மஃப்டியில் அவனே பார்த்துட்ருக்கான். பார்த்தாவே எதுவுமே எடுக்காமல் அவன் மட்டும் கீழே இறங்கி போயிடுறான். இதை பார்க்குற போலீஸ் ஒன்றுமே புரியல. அப்போ கண்ணை எங்கே தான் வச்சிருப்பான்னு சொல்லி இவங்களாம் மறந்து போயிருக்காங்க. இவனும் டாய்லெட்லேருந்து கண்ணில் எடுக்காமல் அங்கேருந்து இறங்கி போயிடுறான். இவனு சின்ன வயசு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள், இவங்க ரெண்டு பேரும் ஏமாற்ற கூட ஐஸ்கிரீம்லாம் வாங்கிப்பாங்களே, அந்த ஃப்ரெண்டு அவனை பார்த்து, ஏண்டா பேக்கில் ஒன்றுமே இல்லை, கண் வாங்க தானே போனேன், எங்கே அந்த கண்ணை கேட்குறப்ப இன்றைக்கி வராது நாளைக்கு வரும்னு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். கரெக்டாக நாளைக்கு இதே ட்ரெயின் இந்த டைமுக்கு வரும்ல, அப்போ இவன் அந்த ட்ரெயினுக்குள்ள போந்து டாய்லெட்லேருந்து அந்த கண் எடுத்துகிட்டு போயிடுறான். சிலத்து போலீஸ் இருக்கிறனால தான் அவன் கண்ணுட்டு போகாமல் வந்துருப்பான். இப்போ ஒரு வேளை கண்ணில் எடுத்துகிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோட மொதல் பையனுக்கும் அந்த சுல்தானோட தங்கச்சி கல்யாணம் நடக்க போதில், எல்லா ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்காங்க. பட் சுல்தான் கூட செம கோபமாக இருக்குது, ஏன்னா அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது. அதுக்கப்போ அந்த பெரிய அரசியல்வாதி இருக்கார்ல, அவரோ சுல்தானை கூப்பிட்டு, என்ன சுல்தான், நம்ம ரெண்டும் உனக்கு எழுதி நினச்சிட்டு இருந்தோம், பட் நீ உங்கள் வீட்டு போனால் உனக்கு கல்யாணம் முடிவு கொடுத்து நீ அவங்கள மாறிட்டு இருக்கியா,
என்ன எனக்கு துரோகம் மட்டும் கேட்குறப்ப இல்லை சார் இது என் விருப்பம் இல்லாமல் நடந்துட்டுருக்கு என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் விருப்பப்பட்டாங்க அவங்க பாட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சுல்தான் கோபத்தில் இருக்கான் பட் இருந்தாலும் தங்கச்சி மறுட்டோன்னு இவன் அந்த இடத்துக்கு போகிறான் ஆக்சுவலி கல்யாணம் நடக்கிறப்ப இந்த கல்யாணத்தை சம்மதமானு கேட்பாங்களே அதெல்லாம் தங்கச்சிக்கிட்டு போய் இங்கே பாரு அந்த மாதிரி கேட்பாங்க அப்படி கேட்குறப்ப எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிடுறேன் இல்லைனா தங்கச்சி கூட பார்க்காம உனக்கு உண்டோன்னு மாறிட்டு போகிறான் இதனால் தங்கச்சி லைட்டாக பயப்படுறான் பட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சனால அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுறா இதனால் சுல்தானுக்கு சமக்கம் வந்துடுது இப்போ சுல்தானோட தங்கச்சிக்கும் நம்ம ஹீரோட பையனை கல்யாணம் ஆயிடுது ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு பயந்து கிட்டு இருக்கா ஆமாம் நீங்கள் எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணீங்க எங்கள் அண்ணனை கொள்றதுக்காக கல்யாணம் பண்ணி கேட்குறப்ப இல்லை நான் எக்காருக்கும் உங்கள் அண்ணன் கொல்ல மாட்டேன் அது எங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அண்ணனுக்கு நடக்கிறது அதில் நான் எப்பவுமே தலையிட மாட்டேன்னு இவன் அந்த பொண்ணோட இருக்கான் இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம பேட்டை வெளியில் கட்டுறாங்க இப்போலாம் ஜெயிலேருந்து வரான் அதனால் காலை கண்ணவன் பார்த்து ஒரு ரொமான்ஸுக்கு போயிட்டுருக்கு ஸோ ரெண்டு பேர் நெருங்கி பழகிறாங்க அடுத்து ரெண்டு பேர்த்த கல்யாணம் மாதிரி இருக்குது இப்படியே நைட் தூங்கிட்டு இருக்கான் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வெளியே போகணும் எப்போயும் நம்ம ஹீரோ கூட அவன் பையன் கூட வருவான் பட் இப்போ தான் கல்யாணமாக இருக்குது அதெல்லாம் அவனால் வர முடியாது அதனால் ரெண்டாவது பையனான பேட்டை வெளியில் தான் கூட போய் ஆகணும் பட் அந்த பேட்டை வெளியும் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பால இவன் யாருன்னா அந்த அரசியல்வாதியோட ஆள் ஒரு கருப்பாடு மாதிரி நம்ம ஹீரோ கூட்டத்தில் இருந்துட்டுருக்கான் இப்போ நாளைக்கு காலையில் பேட்டை வெளியில் கூட இருப்பேன்னா அவங்க அப்பா மட்டும் தனியாக போவார் ஸோ ஈஸியாக அவர் குழப்பலான்னு ஒரு பிளான் போட்டுட்ருக்கான் அதனால் பேட்டை வெளியங்கிட்ட இந்த மச்சான் கஞ்சா குடின்னு கஞ்சா கொடுத்து விட்டுறான் இவரை ஒரு கஞ்சா அடிக்ட்டு ஸோ அதெல்லாம் குடித்து அன்றைக்கு நைட்டு மட்டையிடுறான் இப்போ அடுத்த நாள் காலாகுது இந்த அப்பா கூட கூட போகிறதுன்னு அவர் யாரும் இருக்க மாட்டாங்க சரி நம்மளே போவோன்னு இவர் அங்கேருந்து போகலான்னு பார்ப்பாரு காலையில் மொதல் பொண்ணாட்டி பார்த்து அவகிட்ட கொஞ்சம் காசு கொடுக்குறது அப்புறம் ரெண்டாவது பொண்டையை பார்த்து அவகிட்ட கொஞ்சம் காசு கொடுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பொண்டை வீட்டுக்கு போகிறான் அவகிட்ட காசு கொடுத்துட்டு வெளியே போகிறப்ப அவர் கோபத்தில் இருக்கா அப்புறம் யாரோ ஒரு ஆள் கால் பண்ணி அவர் வெளியே போயிருக்காரு கூட யாருமே இல்லை முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவர் காலை கட் பண்ணிடுறா ஸோ இவன் யார் கால் பண்ணியிருப்பானா சுல்தானுக்கு தான் ஆக்சுவலாக இவளுக்கு இவங்க புசு பிடிச்சிட்டு பிடிச்சிருக்காது ஏன்னா ரெண்டு பொண்டையும் சேர்ந்து வாழ சொல்கிறப்ப இவன் வாழ்ந்துருக்க மாட்டா அதனால் கோச்சிட்டு இவன் முதல் பொண்டை கூட தான் போயிருப்பா ரெண்டாவது பொண்டை வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான் அந்த கோபத்தில் தான் தன் புருஷனை கொலை பண்ணுறதுக்கே சுல்தான் பிளான் போட்டு கொடுத்துட்டா ஸோ சுல்தான் கரெக்டாக அவங்க ஆட்களோட நம்ம ஹீரோ குழப்பம் ரெடியாக இருக்கான் நம்ம ஹீரோ காலை எப்பவுமே பெட்ரோல் பங்கு போவான் அந்த மாதிரி பெட்ரோல் பங்கு போகிறப்ப சுல்தான் அவங்க ஆட்களோட வந்து இறங்கிடுறான் தர மாதிரியே நம்ம ஹீரோட காரை பார்த்து சுட்டு தள்ளுறப்ப அந்த இடத்துல ரத்தமாக தெரிச்சிட்டு இருக்கு இவங்களும் நம்ம ஹீரோ செத்துருப்பான்னு சொல்லி அங்கேருந்து புலான் பார்க்குறாங்க பார்த்து நம்ம ஹீரோ கெத்தா காலந்து இறங்குறாரு அவர் மண்டையிலெல்லாம் புல்லட் இறங்கி ஓட்டையாக இருக்கும் தள்ளாடி அவர் அங்கே சுல்லான்னு பார்த்துட்டுப்பார் பட் அவர்கிட்ட எந்த ஒரு எனர்ஜி இருக்காது அந்த இடத்துல ஒரு தட்டு வண்டி இருக்கும் அதில் படுத்துட்டு அவர் கண்ணை கீழே போட்டுறாரு அந்த கண்ணு மேலே தட்டு வண்டி ஏறி யாரோ ஒருத்தர் ஃபயர் பண்ணுது ஸோ இதோட கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் பார்ட் ஒன் முடியுது நம்ம ஹீரோக்கு என்னாச்சு உண்மையாக அவர் செத்தாரா இல்லையா இதுக்கடுத்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலியும் எப்படி சுல்தானியும் அந்த ஆசிரியர் பழி வாங்க போகிறாங்க இதை சொல்கிறது தான் அந்த செகண்ட் பார்ட் ஸோ கிட்டத்தட்ட அந்த வீடியோவே ஒரு 30 நிமிஷத்துக்கு போயிருக்கும் உண்மையை சொல்லப்போனால் அந்த படத்தை பற்றி பேசினா 2.5 மணி நேரத்துக்கு பேசலாம் அந்தளவுக்கு அந்த படத்தில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சுருக்கி தான் இந்த வீடியோ பேசியிருக்கேன் இதுக்கடுத்து செகண்ட் படத்தை பற்றி பேசுகிறப்ப மீதி இருக்க விஷயங்களை தெளிவாக பேசலாம் அண்ட் அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர்ஸ் ஞாபகம் மட்டும்தான் இது கதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் அந்த கேரக்டர்ஸ் மட்டும் ஞாபகம் நாளைக்கு நம்ம பாட்டுல பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர்ஸை குறிச்சிக்கோங்க உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான ஒரு லிமிட் பண்ணி சேர்க்கும் பாய் கைஸ்